உள்கடக்கும் விஞ்ஞானம் ஓதுவது சத்யயுகம், சொல் கடக்கும் பொருளும் ஸ்தாபிப்பு. நானற்ற, மனமற்ற, பிரபஞ்சமற்ற, ஆழ்ந்த உறக்க அனுபவம் எந்த தனி மனிதருடைய தத்துவ ஆராய்ச்சியும் அல்ல. அதுவே தமிழ்நாட்டில் காலங்காலமாக ஆன்மீகம், லௌகீகம் என்று பிரிக்கப்படாது உபதேசிக்கப்படுகின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் தினம் அனுபவிக்கும் உள்கடந்த முடிந்த கடவுள் அனுபவம், முடிந்த ஞான அனுபவம். அவ்வளவே. அருணாச்சல ரமணன் குரல் ஒன்று ஆன்ம விஞ்ஞானம், அகக்குரல் திரட்டு, அதிகாரம் சத்யயுகம் ஸ்தாபிப்பு. இதேவேளை அலைகள் ஓய்வதில்லைன்ற மாதிரி பிறப்புகள் ஓயாமல், பிறப்புகள் என்ன, எண்ண ஓட்டங்கள்ல பிறப்புகள், உணர்ச்சி ஓட்டங்கள்ல பிறப்புகள், இது எல்லாம் உற்பத்தி பண்ற நான மத்தரும் வந்து வசிஷ்ட மகரிஷியிலேருந்து தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு போயிருக்காளே தவிர, ரமண மகரிஷி சொன்ன மாதிரி உடைச்சு கையில எடுத்து இந்த முடிஞ்சு போச்சு, எண்டு கார்டு போட்டு கொடுத்தாரு ரமண மகரிஷி. எல்லாத்துக்குமே எண்டு கார்டு, சயின்ஸுக்கும் எண்டு கார்டு இதுல, புரியுதா? சயின்ஸ் ஆல்ரெடி முடிச்சுடுறாங்க. அட, நீ என்ன வேணா கண்டுபிடிப்பா, நாளைக்கு யூ டேக் ஆல் த ஹியூமனிட்டி ஆஃப் திஸ் எர்த் டு சம்பதர் நியூ பிளானட் விச் யூ ஃபவுண்ட். ஆல்பா சென்டாரியில ஒரு பிளானட் கண்டுபிடிச்சிருக்கலாம், தட் இஸ் த நியரஸ்ட் பிளானட் ஜஸ்ட் லைக் எர்த்தான், வாட்டர் கிட்டர் எல்லாம் அஞ்சு எலிமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கான், உயிரினம் வசிக்கலாமா? ஸோ நீ அத்தனை பேரையும் அப்படியே ஒரு வெஹிக்கிள் கண்டுபிடிச்சி ஆன்டி மேட்டர் ஃபியூலை யூஸ் பண்ணி, ஆன்டி ஆட்டமை யூஸ் பண்ணி சும்மா ஜஸ்ட் லைக் தட் நீ அழிச்சுட்டே போப்பா. போறவன் யாருப்பா, போயிட்டு இருக்கிறவா யாருப்பா? இது என்ன இனம், இதுக்குள்ள இருப்பது என்ன? இது வெறும் பிசிக்கல் ஹார்ட்டினுடைய பீட் மாத்திரம்தானா? வெறும் பிசிக்கல் சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் மாத்திரம்தானா? அதுல இருக்கிற ஏதோ பிரானிக் பிரின்சிபல், அந்த பிரானிக் பிரின்சிபிள கூட நீ இன்னும் கண்டுபிடிச்ச பாடு இல்லை, என்னென்னத்தையோ கண்டுபிடிக்கிற. இந்த CGT மரபணு செய்தி மெசேஜ் எங்க, மரபு டிஎன்ஏக்கு எப்படி எங்கே இந்த மெசேஜ் வருது, அது என்ன இன்விசிபிள் ஃபோர்ஸ், அது என்ன இது பார்த்தா அது நேரம் எடுத்த எடுப்பில் நம்ம ஆளுங்க சொல்றது கிளியரா. ஆனா தாட்ஸ் இல்லாத நாளே இல்லப்பா. CGT வந்து அந்த உடம்புக்கு போறத வந்து மாத்தறது, அவ்வளவுதான். பழைய உடம்பு முடிஞ்சதுனால புது உடம்பு கொடுக்கறது, புது அம்மா கிட்ட போய் நம்ம பூந்துக்கிறோம், அவ்வளவுதான். வரோம் திருப்பி அதே ஆட்டங்களா ஆடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து அது பொய் காலம், மனம் வச்சுட்டு இருக்கிறது ஐய கண்டுபிடிக்காதனால மனத்துல இருக்கிற எல்லா எக்ஸ்பீரியன்சஸும், மனம் நான் சொல்றது வந்து என்ன, நீ வந்து தூங்கும் பொழுது எங்கேயோ காஸ்மிக் மைண்டா இருக்க, உனக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்குல்ல, டு ரீ என்டர் இன் யூ ஆஸ் நந்திதா, அந்த மனத்தை சொல்றேன். அந்த மனத்துல வந்து அவாவா வந்து நம்ம எப்படி வந்து இப்ப கிளவுடு கம்ப்யூட்டிங்ல வந்து எல்லா பேக்கப்பும் நம்ம ஸ்டோர் பண்றோம், அந்த மாதிரி ஸ்டோர் ஆகி கிடக்கு. எக்ஸ்டர்னல் மெகா ஹார்ட் டிஸ்க், பயோ மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்க், அது எது மனம். அதுக்குள்ள வந்து நந்திதா வந்து அவளுக்கு உண்டான அத்தனை வாசனைகளையும் அங்க தேக்கி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து ரிசீவிங் அண்ட் சென்டிங் சிக்னலா நான் மூலமா பண்றாவ, நான் தான் வருது. அந்த பாயிண்டை எடுத்து கொடுத்தவர் வந்து ரமண மகரிஷி. அந்த பாயிண்டை மாத்திரம் எடுத்து கொடுக்கல, தூக்கம் தான் முழுமையான நிலை, அங்க இன்மை மாதிரி இருக்கிறதா நம்மளுடைய சொரூபம். நம்ம எல்லாமே போயிடுறோம் இல்ல, ஆனா நம்ம சொரூபம் அது, நம்ம சொரூபம் இல்லாம ஏன் போறோம்னா இந்த காஸ்மிக் மெகா ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லா அடைச்சிக்கிறது. அதுல வந்து எத்தனையோ உடல்கள்ல நீ வந்திருப்ப, எத்தனையோ வாசனைகள் அப்படியும் இப்படியும் அலை மாதிரி, அதாவது நினைச்சு பார்க்க முடியாத பிரம்மாண்டமான வாசம் பொறுமா எக்ஸ்பீரியன்சஸ்ல மனத்துல. ஸோ அதுல வந்து சுப வாசனைகள் எப்போவும் முழிச்சுக்க ஆரம்பிக்குது. அது முழிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு இங்க என்ன ஆகுது, யூ ஃபைண்ட் எவ்ரி திங் மீனிங்லெஸ், வாட் எவர் யூ டூ, வாட் எவர் யூ திங்க், வாட் எவர் யூ ஃபீல், பிகாஸ் சின்ஸ் யூ டோன்ட் நோ ஹூ யூ ஆர் ஃபண்டமெண்டலி எசென்சியலி, யூ ஆர் அப்செட் இன் வாட் எவர் தட் யூ டூ. ஒரு அலுப்பு செழிப்பு வருது, புரியுதா? என்ன பண்ண பண்ணதையே பண்ணிட்டு இருக்கோம், அதே யோசனைகள், அதே பேட்டர்னு, அதே மாதிரி
இப்போ இதே 28 வயசுகளுக்கு குரூப்ல இருக்கிற அத்தனை உடம்புகள்ல இருக்கிற அத்தனை பெண்கள்ல இருக்கிற எவ்வளவோ விதமான திங்கிங் பேட்டர்ன்ல யூ ஆர் ஆல்சோ ஏ திங்கிங் பேட்டர்ன். அவ்வளவுதான். அவள்லாம் வந்து ஐய தெரிஞ்சுக்காமையே வந்து அதை வந்து சத்தியமாக்குறா, அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் சத்தியமாக்கிட்டு இருக்கா, அடுத்த நிமிஷம் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஆசைப்படுறா. ஃபண்டமெண்டலா ஆசைப்படுறவன் யாரு, அனுபவிக்கணும்னு ஏங்குறவன் யாரு, அந்த அனுபவத்தோட தன்மை என்ன, அது எங்க போய் அவன் அனுபவிக்கிறான் உடம்புல கூட. சோ இது இது எல்லாம் விஞ்ஞானமா இல்லையா? ஸோ இந்த விஞ்ஞானத்தை வந்து அடிச்சு தூக்கிட்டாரு யாரு, ரமண மகரிஷி பார்த்தாரு அப்பாவோட டெட் பாடியை பார்த்தாரு. ஸோ இவங்க அழறதெல்லாம் வந்து உள்ள ஏதோ சேட்டை பண்ணிட்டு இருக்கிற ஐ வந்து போயிருக்கு, ஐ வந்து அந்த கூட்டத்தோட உடம்ப அங்கேயே கடத்திட்டு போயிடுத்து, இன்னும் எரிக்கலை அப்பா பாடிய பொறுமா. இதுதானே வந்து அன்பயஸ்ட் இன்வெஸ்டிகேஷன். அப்பா போயிட்டாரேன்னு அப்பா நினைச்சிருந்தாருன்னா அழுதுன் தான் உட்கார்ந்து இருக்கணும், அவளோட சேர்ந்துட்டு அழணும், இல்லாட்டி அவளுக்கோசரம் நடிக்கவாது நடிக்கணும். அப்படி இல்லாம ஒரு ஒரிஜினல், ஒரு ஒரிஜினல் பீயிங் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தாரா இல்லையா? அப்பா உடம்பு இங்க இருக்கு, போயிட்டாரே போயிட்டாரேன்னு அழறா, உடம்பு இருக்கு, உடம்பு உடம்பு முக்கியமான விஷயம் இல்லையோ அப்படின்னா உடம்புலேருந்து போனதை பற்றி அழறாளா? அப்பாவா இருந்த அந்த தன்மை எதுன்னு பார்த்தா அவருக்கு கம்ப்ளீட் பிக்சர் தெரியுது, அவரோட சுபவாசனா அப்படி முடிஞ்சுடுது பொறுமா. எனக்கும் கிட்டத்தட்ட இதே தான் நடந்தது. எனக்கு ஒரு ஒரு மாதிரி இந்த இது வந்து திடீர்னு மைண்டு இறந்து போன உடனே உடனே நடந்தது என்னுடைய பாட்டியினுடைய அம்மாவுடைய அம்மா பாட்டி பாட்டியினுடைய மரணம். ஷிவா சஃபரிங் ஃப்ரம் கேன்சர். அவளை கிட்டத்தட்ட அழிச்சின் வந்த அழிச்சின் போடுங்கன்ட்டா, அழிச்சின் வந்து மத்தியானம் வந்திருக்கா, எங்கள் மாமா மடியில் படுத்துட்டுருக்கா, லாஸ்ட் மூமெண்ட்ஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. மாமா வந்து பால் கொடுக்குறாரு வாயில், கொஞ்சம் போச்சு உள்ள மீதி அப்படியே இதுவாகி கண்ணை திறந்துட்டே நான் அப்போ தான் வரேன் ஸ்கூல்லேருந்து வரேன். இதே கிட்டத்தட்ட ரமண மகரிஷிக்கு அவள் அப்பா போன மாதிரி எனக்கு கண் எதிர்க்க வந்து பாட்டி போனது தெரியுது. அப்படியே பார்க்குறேன் எல்லாம் அது வந்து எனக்கு ஒரு பெரிய இது கிடைச்சிது. ஏன்னா வந்து ரொம்ப இன்டிமேட் மூமெண்ட்ஸ் ஐ லீவ்டு வித் ஹர், ஏன்னா ஐ வாஸ் ஹர் பெட். ஸோ என்னை வந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாலு வயசுலேருந்து அந்த பாட்டின்ற வந்து அந்த 7 வருஷ வாழ்க்கை அவளோடது வந்து ரொம்ப இன்டிமேட்லி ஓவன் லைஃப். ஸோ அவள் போனான்றது தாக்கினதை விட வந்து இந்த உயிரை பற்றிய பெரிய ஒரு என்னன்னு சொல்லுது ஃப்ரெஜைல்னஸ் புரியுதா, இது வந்து பொய்யிலே பொய் தாட்டுனால தான் நீக்கிறதுன்ற பொய் வந்து எனக்கு ஒரு மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடுது புரியுதா. தாட்டுனால தான் உயிர் உடம்பு, தாட்டு இல்லைன்னா அங்கே இதுவே கிடையாது. தாட்டு தூங்க போனாலும் சரி செத்து போனாலும் சரி, அதாவது அந்த உடம்பை விட்டு நீங்களாலும் சரி, உடம்புக்கு அசட்டையாக தாட்டு இருந்தாலும் சரி, உடம்புக்கு அசட்டையாக தாட்டு இருக்கிறது இல்லை. தாட்டே ஒரு இண்டிபெண்ட் யூனிட், அது நல்லா தெரிஞ்சுக்கும். தாட்டு வந்து இல்லை, அது உடம்புனால உற்பத்தி ஆகலை, தாட்டுனால உடம்புக்கு ஒரு ரெலவன்ஸ் கிடைக்கிறது, நல்லா புரிஞ்சுக்கோ. நீ வந்து அந்த ஒரு இன்னொரு ரூமுக்கு போய் எதையோ எடுத்துட்டு வரணும் நீ நினைக்கிறது வந்து தாட்டு தான் வந்து உன் உடம்பா மாத்தி உன்னை உடம்ப வந்து இயங்க வைக்கிறது. I'm not going to react. இந்த பாடியை வந்து மூவ் பண்ற போறது இல்ல அப்படின்ட்டு விட்டுட்டா இல்ல இட்ஸ் another thought. இல்ல இல்ல இங்க வந்து இட்ஸ் நாட் அபவுட் த தாட், தாட் மேக்ஸ் யூ மூவ், பட் ஹூ இஸ் த திங்கர் பிஹைண்ட் த தாட். அன்லெஸ் வித்வுட் எ திங்கர் ஹவு எ தாட் கேன் அரைஸ், ஸோ தேர் மஸ்ட் பி எ திங்கர். ஆமாம் அவ்வளோ அவ்வளோ சகஜமாக தாட்ஸ் பின்னாடி மறைஞ்சுட்டே இருக்கான் புரியுதா, யோசனையை வெளில கொடுத்துட்றான், அது உன்னுடைய மைண்டு சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸில் சுற்றிகிட்டே இருக்கு. அவளோட பேசணும் இன்னும் பேசலை, அவளோட பேசணும், இது வந்து வெறும் வார்த்தையாக போயிட்டுருக்கே தவிர அதுக்கு பின்னாடி ஒரு திங்கர் ஒருத்தன் நானாக இருக்கான்ல, அவன் இல்லாமல் வந்து வெறும் திங்கிங் இருந்துட முடியுமா? ஸோ அவன் என்ன பண்ணுறான், வேகம் கொஞ்சம் ஃப்ரீக்குவன்சி வேகத்தை கொஞ்சம் குறைச்சிண்டு தாட்ஸை மொத்தம் மேலே அதான் நீங்கள் பார்த்தேன்னா நிறைய குடும்பத்தில் எல்லாம் வந்து வெத்து பேச்சாக இருக்கும் புரியுதா, புலம்பிண்டே இருப்பாள்,
இப்போ அவ அப்பா செத்து அப்ப ரமண மகரிஷி அப்பா செத்து போட்டாரு, எங்க பாட்டி செத்து போட்டா, அவ்வளவுதான். இட் வாஸ் ஒன் மூமெண்ட் ரியாலிட்டி, அவ்வளவுதான். மூமெண்ட் அகோ ஷி வாஸ், நவ் ஷி இஸ் நோ மோர், அவ்வளவுதான். அது வந்து ஆப்வியஸ் ஃபேக்ட். அதுக்கப்புறம் அதை பத்தி அடிச்சுட்டு அழறதோ ஒரே தூக்கமா இருக்கிறதோ, புரியுதா? இதெல்லாம் வந்து இந்த உலகம் வந்து உடம்போட சேர்த்து மனத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஆன்மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு எதுக்கும் எதையும் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு கிஞ்சித்து இன்வெஸ்டிகேஷன் கிடையாது, ஒரு கிஞ்சித்து வந்து அனலிட்டிக்கல் திங்கிங் கிடையாது. இது அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இப்போ இப்போ அனுபவிக்கிற நீ வந்து இப்போ பேசிட்டு இருக்கிற நீ வார்த்தைகள் வெளில வருதே தவிர அந்த மொமெண்ட் த வேர்ட்ஸ் ஆர் சூட் அவுட் ஸ்பின்ட் அவுட், அதுக்கப்புறம் அது சருகா மாறிடுறது. இட்ஸ் ஆல்சோ ஏ சவுண்ட் டு யூ, யுவர் ஓன் தாட்ஸ் ஆர் ஏ சவுண்ட் ஒன்லி. அது எப்படி மென்டல் ஸ்பேஸ்ல ஒல ஓடலாம்? ஆனா இப்ப இருக்கிற எல்லாரும் வந்து ஓயாம உள்ளுக்குள்ள நினைப்பு, அதே நினைப்புகளை நினைச்சிண்டு ஹீட் ஆயிடுறது. ஹீட் ஆகி அது நீ வந்து இப்ப நவ் யூ லவ் டு ஆக்ட், புரியுதா? இட் புஷஸ் யூ டு ஆக்ட், இட் ரிக்வயர்ஸ் வெண்டிலேஷன், இட் ரிக்வயர்ஸ் எக்ஸ்டிங்விஷிங், புரியுதா? இதுக்குண்டான சயின்ஸை வந்து எப்படி எப்படி விட்டாங்க, எல்லா சைடும் விட்டுட்டு இப்படி வந்து மனுஷனை நிர்கதியா வச்சிருக்காளே. அதுவும் இந்த மாதிரியான வைரஸ் இருக்கிற சமயத்தில் இப்போ உயிர் பயத்தை, உயிர் பயத்துக்கு தானே இப்போ எல்லாம் மூட்டை கட்டின ஒடுங்கின்னு கிடக்கும். அந்த உயிரை பற்றி தானே மனம் தானே சொல்லணும். மனத்தை விசாரிச்சிருக்கலாம்ல, மனம்னு ஒரு பொருள் இருக்கான்னு விசாரிச்சிருக்கலாமா இல்லையா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து பிரபஞ்சமே கோட்டை விட்டுடுது. அப்போ பகவான் வந்து அந்த 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 எபிசோட மனசுலேருந்து அது 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 வந்து அதை வந்து இக்னைட் பண்ணி எடுத்து, இட்ஸ் ஸ்ட்ரோக்டு த லைட் இன் ஹிம் விச் இஸ் ஆக்சுவலி கோயிங் அவுட் ஆஃப் எ ஹியூமன் பீயிங் அண்ட் விச் இஸ் என்டரிங் விச் இஸ் எக்ஸிஸ்டிங் ரியலி, புரியுதா? மூணு ஃபேஸும் இருக்கு, புரியுதா? விழிப்பு நிலையில் உடம்பு விவகரிக்கிறதுமா, கரெக்டா? நம்மளுடைய உடம்பா வந்து மனசும் புத்தியும் ஈகோவும் விவகரிக்கிறது எப்போ? விழிப்பு நிலையில். தூக்கத்தில் மைனஸ் உடம்பு, புரியுதா? ஆல் ஃபார்ம்ஸ். நீ வந்து கனவுல நான் சொல்றேன், ட்ரீம் வேர்ல்டில், ட்ரீம் வேர்ல்டை ஒன்று சிருஷ்டிச்சுக்கிறது. ட்ரீம் வேர்ல்டில் நீ வந்து அந்த ட்ரீமராக இருக்க, அந்த ட்ரீமர்னுடைய உடம்பு மாத்திரம் உனக்கு தெரியல. இப்பவும் யாருக்கும் அவளோட உடம்பு தெரியாது. நம்ம பேசுகிற பேச்சுக்கள் கூட நம்மளுக்கு தெரியாது, இஷ்டத்துக்கு பேசிடுவோம், அப்புறம் இன்னொருத்தனை கோச்சு கூடாதுன்னு சொல்லுவோம், புரியுதா? நான் வீடியோ தான் எடுத்து காமிக்கணும்னு அவன், புரியுதா? நீ என்ன பேசின, நீ என்ன எப்படியானலாம் மேனரிசம் காமிச்ச, நான் வீடியோ தான் எடுத்து காமிக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவன் அப்படி ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஏன்னா யாருக்குமே வந்து அந்த நம்மளுடைய மனம் வந்து அதில் மாட்டின்ருக்கு, உடம்புல மனம் மாட்டின்ருக்கு, உலக இஷ்யூஸில் மனம் மாட்டின்ருக்கேன். மனம்னா என்ன? த திங்கர் மாட்டின்ருக்கான். ஆனால் திங்கர் வந்து பயங்கர பொல்லாதவன், புரியுதா? உலகம் போனாலும் இவன் போகிறதில்ல, அது தானே பிறப்பு வருது. ஏன் பிறப்பு வரணும்? அதாவது அந்த உடம்புக்கு உலகம் போய்டுறதுமா, கண் பார்வை போய்டுறது, டெத்தில் கண் பார்வை அஞ்சு சென்சேஷன் எல்லாம் போய்டுது, உடம்பே போய்டுறது, புரியுதா? ஆனால் கண்ணு வழியாக இப்போவே பார்க்கறது வந்து மனம் தானே, மனம் தானே அங்கே வந்து அனுபவிப்போனா இருக்கு, கரெக்டா? வா அந்த படத்துக்கு போகலான்னு சொல்றது யாரு? வா அந்த கச்சேரிக்கு போய் பாட்டு கேட்கலான்னு சொல்றது யாரு? திங்கர் ஃபீலர் ஈகோ தானே. இப்படி வந்து இது இந்த சைட்ல இவ்வளவு விஷயங்களை வச்சுட்டு உடம்பு மூலமா இதை அனுபவிச்சுட்டு உலகத்தையும் அது மூலமா தன்னுடைய அனுபவங்களா வச்சுட்டு இருக்கிற இது உடம்ப மாத்திரம் தானே டெத்தில் கட் ஆஃப் பண்ணிட்டு போறது, அது இருந்துட்டு தானே இருக்கு. அது இல்லாமல் எப்படி வந்து பிறவி நடந்துட்டே இருக்கும்? இறந்த பிறகும் சொல்லு கேளு. இப்போ வந்து இப்ப என்ன பத்தி நான் பேசினால அதுவே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மெமரி தான். நான் வந்து
என் மெமரியில வச்சு இருந்தது நான் வந்து பேசினேன். அதுக்கப்புறம் இப்போ எது பேசினாலுமே நினைவலைகள்ல அதை தவிர உன்னோட எக்ஸிஸ்டன்ஸ் என்ன இருக்கு சொல்லு, அந்த உடம்புல இருக்கிறதா? அதனாலதான் சமாதி அனுபவம் கூட உடம்பு சம்பந்தப்பட்டது இல்ல, ஞான அனுபவம் கூட உடம்பு சம்பந்தப்பட்டது இல்ல, ஈவன் எண்ணம் சம்பந்தப்பட்டதும் இல்ல, உணர்ச்சி சம்பந்தப்பட்டதும் இல்ல. அந்த அளவுக்கு நுணுக்கமா நேர மெய்ப்பொருளை விசாரத்தால உணர்ந்துரு, இன்வெஸ்டிகேட் பண்ணி உணர்ந்துரு. நீ தியானம் ஹெல்ப் பண்ணாதுன்றார் ரமண மகரிஷி. பொறுமா, தியானம்லாம் ஹெல்ப் பண்ணாது. தியானம் வந்து திருப்பி நீ வந்து ப்ரீமெடிடேட்டட் திங்கரா தான் உட்கார்ந்துட்டு இருக்க உள்ள. டெலிபரேட்டா நீ எப்படி தியானம் பண்ண முடியும்? நான் இப்ப வந்து இப்படி பண்ண போறேன் அப்படி பண்ண போறேன். அதனாலதான் நம்ம என்ன சொன்னோம், நம்ம இதுலயே வந்து காத்தால ஒரு மணி நேரம், சாயந்தரம் ஒரு மணி நேரம், அப்படியே நீங்க தியானம் கேனாலும் எட்டிங்கே கிடையாது. வெறுமை எழுந்து உட்காந்து வெறுமை பாருங்க, தூங்கின்னு உட்காந்து தூங்கிட்டு ஒண்ணுமே இல்லாம போயிட்டீங்க. இப்ப எழுந்து உட்காந்துட்டு உங்களுக்குள்ள நீங்களா இருக்கிறதெல்லாம் வந்துட்டே இருக்கும், பார்த்துட்டே இருக்கும் 1 hour. இப்படி உலக மக்கள் அத்தனை பேரும் பண்ணா ஆக்சுவலா சொரூபமே வந்துடும் இங்க. பொறுமா, ஏன்னா நம்ம எல்லாம் சொரூபம் தான். இது இதெல்லாம் தான் பொய், உலகமும் பொய். உலகத்துல நம்மளுடைய எண்ண ஓட்ட மயமா ஆன நானும் பொய், உணர்ச்சிகளா இருக்கிற நானும் தான் பொய். எல்லாம் ரேஷியல் மெமரி. இந்த மெமரி தவிர வேற என்ன இருக்கு? நம்ம நேத்து இருந்தது தான் இன்னைக்கு புதுசா வந்த குழந்தை வந்து காமிக்கிறது. புரியுதா? இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறதே நம்ம வந்து யார் யாரோ வாழ்ந்துட்டு இருக்கா நம்ம மூலமா. ஏன்னா நீ வந்து மெமரியில இருந்து பிக்கப் பண்ற ஒரு உணர்ச்சிய, யாரோ வெளியில இருந்து சொல்ற மாதிரி இருக்கு. வாயே வாயே அந்த இது நல்லா இருக்கும், அந்த அந்த கடையில் வந்து இந்த சாரீஸ் நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும்னு ஒன்று. அதெல்லாம் வந்து ஆல்ரெடி உனக்கு ரிஜிஸ்டர்டு, தூண்டி விடுறா, ஸ்டிமுலேட் பண்ணுறா, வெளிலேருந்து வரா மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக உள்ள அது ரெடியாக இருக்கு. எது அந்த வாசனை, பர்டிகுலர் வாசனை, இந்த மாதிரி காம்பினேஷனில் நான் வாங்கியிருக்கிறத காமிச்சு உன்னை அட்ராக்ட் பண்ணி உன்னை அங்கே அவிஷன் போகணும்னு நினைக்கிற அவளோட நினப்பு ஆல்ரெடி இட் இஸ் ரெடி டு கெட் ஃப்ரக்டிஃபைடு. அப்படி இருக்கும்பொழுது அவளும் ஏதோ வெளியிலன்னு சொல்ற மாதிரி இருக்கும், உனக்கு புதுசா இருக்கும். உடனே என்ன பண்ண, வா போலாம் 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 அப்படின்னு போற. இது எங்க நடக்குது பார்த்தா, ஒரு பொதுவான மனத்துல இப்பவே இருந்துட்டு இருக்கு, எல்லா மெமரிஸ் இருந்துட்டு இருக்கு. அதாவது இந்த மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் லைஃப்ஸ், அது இது எல்லாமுமே ப்ரீ டிட்டர்மின்டு, ப்ரீ கன்சீவ்டு பாஸ்ட். தெர் இஸ் நத்திங் நியூ. நம்மளுடைய அடுத்த செகண்ட் வரப்போற தாட் எல்லாம் நியூ கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஆல்ரெடி ஓல்டு சரக்கு, ஆல்ரெடி உன்னுடைய கோரை தேடுற ஒரு ஒரு புத்தி தான் கிடைக்கவே கிடைக்காது. அது எங்க வருது? புத்தியில தான் அந்த நாட்டை வருது. அட, எல்லாம் எனக்கு இதெல்லாம் இதெல்லாம் அனுபவிச்சுட்டேன், சாப்பிட்டு அனுபவிச்சுட்டேன், என்னவோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அவளுக்கு வந்து ஒரு விரக்தி வர்றது. புரியுதா? உலக அனுபவங்கள், தன் உடல் அனுபவங்கள், இதெல்லாம் ஒரு விரக்தி வந்து ஈவன் தெய்வ சமூகம் சொல்லி கொடுத்து வா 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 அந்த கோயிலுக்கு போகலாம், அந்த அர்ச்சனை பண்ணலாம், அந்த பரிகாரம் பண்ணலாம், அங்கே நல்லா கச்சேரி நடக்கிறது, வா சுவாமியை பற்றி அப்படி சொல்கிறா, பெருமாளை பற்றி இப்படி அட போகிறோம் எனக்கு அப்படின்னு எல்லாத்து மேலேயும் வந்து போகிறோம் போகிறோம் அப்படின்னு வெளியில சொல்றத, வெளியில அவாளையும் நிர்பந்திக்கிறத விட்டுட்டு, அவளுக்கும் சொல்லி காமிக்கிறத விட்டுட்டு தனக்குள்ளே போரும்பா. என்னுடைய அறிதல் போறோம், என்னுடைய தெரிதல் போறோம், என்னுடைய புரிதல்லாம் போறோம். ஃபர்ஸ்ட் நானே யார் அப்படின்னு வருது பேர் சுபவாசனை. இந்த சுபவாசனை ஒண்ணுதான் என்ன பண்றது, இட் பிரிங்ஸ் டு அன் எண்ட் ஆல் திஸ் நான்சென்ஸ், நான்சென்ஸ் ஆஃப் எ செப்பரேட் இண்டிவிஜுவலிஸ்டிக் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஆஸ் வெல் அஸ் அன் இண்டிவிஜுவல். எல்லாத்தையும் ஒரு முடிவு கொண்டு. ஆனா இப்போ நம்ம விசாரிக்கும் போது வந்து நீங்க சொன்னீங்களே, இப்போ நம்ம விசார ஆரம்பிக்கும் போது அந்த புத்தி விருத்தி அப்படின்னு உங்களோட இப்போ ஒரு சத்சம் பாத்துட்டு இருந்தேன், புத்தி விருத்தி வெர்சஸ் அந்த உள் உணர்வு அகம் ஸ்பூரணம் அத வந்து பாத்துட்டு இருந்தேன். ஐ எம் பிளாக் பை தட் புத்தி விருத்தி. அது வந்து அனாலிசிஸ் வந்து ஸ்டாப்பே ஆகல. எப்படின்னா இட் கீப்ஸ் அனலைசிங் ஈவன் வென் தெர் இஸ் நோ மெமரி. இந்த இமேஜின் இந்த ஃபியூச்சர் திங்கிங் ஆர் த பாஸ்ட் ரெண்டுமே இல்லாத போது கூட அந்த புத்தின்றது வந்து உள்ளார வந்து அமைதியா இருக்கும் போதே, ஓ அமைதியா இருக்கு பாத்தியா, இது பண்ணா அமைதியா இருக்கு பாத்தியா, அது பண்ணா அப்படி இருக்கு பாத்தியா, இட் கீப்ஸ் அனலைசிங் சோ மச். அண்ட் தென்
I can't find a way to shut it down. So do you think... அது அது நான் புத்தி விருத்தின்னு நான் சொன்னது என்னன்னா புத்தி விருத்தி வெர்சஸ் அகம் ஸ்ஃபுரணம் கரெக்டா இதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் த ஐ த்ராப் த த்ராப் ஆஃப் த ஐ இப்போ கூட நான் சொன்னேன் இல்லை தூக்கத்தில் இருக்கிறது புத்தியினுடைய நிஷ்கலங்கமான நிர்மலமான இருப்பு உணர்ச்சி அப்படி சொன்னேன் அதாவது நீ ஒன்று நல்ல சாப்பிட்டுட்ட சாப்பிட்டு முடிஞ்சு 2 மணி நேரம் ஆயிடுத்து இன்னும் சாப்பிட்றதுக்கு பசி எடுக்கல அப்போ நாக்கு எப்படி இருக்கு டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கு பட் இட் இஸ் வித் இட்ஸ் ஓன் ஈஸ் புரியுதா சலைவா டேஸ்ட்டை தவிர வேறு ஒன்றும் கிடையாது இட் ஷோஸ் எ ஹெல்தி டங் கரெக்டா அதை போல் வந்து அவேர்னஸ்ன்றது வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் அதே மாதிரி நல்ல சலைவா ஊரின் இருக்கிற ஒரு டங் மாதிரி இருக்கு தனி டேஸ்ட் ஒன்றுமே கிடையாது தனியாக ஒரு டேஸ்ட் கிடையாது ஒரு உப்பு கிடையாது ஒரு ஸ்வீட்டு கிடையாது துவர்ப்பு சுவை எந்த சுவையும் இல்லாமல் அது மாட்டுக்கு அது இருக்குல்ல ஸ்வஸ்திதியில் அந்த மாதிரி இருக்கிறது உண்மையான அது வந்து ஆன்மாவனுடைய ஸ்புரணம் புத்தி விருத்தின்னு நான் என்ன சொல்கிறேன்னா புத்தி இமீடியட்டாக இட் அப்ரஹென்ஸ் தட் இட் டசன்ட் லீவ் தட் ஒன் as it is அது அதுவா இருக்க விடாம இது மேல வந்து மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ரேஷியல் மெமரி உட்கார்ந்துட்டு இருக்கு இதுல புத்தியில ஈகோவுனால அது வந்து அதை வந்து ஒரு டைமென்ஷனுக்குள்ள பாஞ்சுண்டு வரும் அதனோட ஸ்பீடெல்லாம் வந்து லைட்டோட ஸ்பீடெல்லாம் ஒண்ணுமே கிடையாது லைட்டோட ஸ்பீடு மனோவேகத்துக்கு முன்னாடி மனத்தினுடைய தாட்ஸினுடைய வேகத்துக்கு முன்னாடி புத்தியினுடைய ஃபீலிங்கினுடைய வேகத்துக்கு முன்னாடி லைட்டோட ஸ்பீடு 3 lakhs எல்லாம் ஒன்றுமே கிடையாது இன்சிக்னிஃபிகண்ட் டஸ்ட் அப்படி கிரியேஷன் வந்து இங்கே வந்து புத்தியில் வந்து அது பண்ணுறது அதை தான் சொன்னேன் புத்தி விருத்தி புத்தி விருத்தின்றது என்னது நான் அது என்ன பண்ணுறது என்ன இது நாக்கு சப்புன்னு இருக்கேன் ஏதாவது ஒரு புளிப்பு முட்டாயை வாங்கி சாப்பிடலாமா ஏதாவது ஒரு சாக்லேட் வாங்கி போட்டுக்கலாமா ஏதாவது ஊறுகாவை எடுத்து நக்கின்னு இருக்கலாமா எத்தானும் தோன்றுறதா இல்லையா புத்தி சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறதா இல்லையா அந்த புத்தி பொருள் மயமா ஞாபக மயமா அட்லீஸ்ட் புரியுதா இப்போ விசாரணை அப்படின்ட்டு வரும்போது வந்து இப்போ பாக்குறோம் அந்த பார்வை பார்த்து முடிஞ்சது அப்புறம் ஓ பார்த்தேன் இல்லையா டெர்மினாலஜி நம்ம பிடிச்சுக்க போறது இல்ல திருப்பி வந்து எங்க யாருக்கு எக்கோ வருது அவனும் அந்த நிஷ்கலங்கமான அகம் ஸ்புரணத்துல தானே அவன் இருக்கணும் ஸ்புரணம்னா என்ன ஒரு துடிப்பு த்ராப ஆனால் என்ன த்ராப் அது தட் இஸ் த பேசல் த்ராப் ஆஃப் த ஸ்பிரிட் அது த்ராப் கூட கிடையாது அது அவ்வளோ தெரியவே தெரியாது இருப்பே ஜஸ்ட் ஈஸ்னஸ் ஜஸ்ட் ஈஸ்னஸ் வெறும் இருப்பு அதை தான் வந்து ஈவன் புத்திசம்லாம் பார்த்தா பகவான் ரொம்ப நல்லா சொல்லுவார் அவள் வந்து இது வரைக்கும் போயிட்டா அதாவது அறிவு தான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்னுட்டு அறிவுன்னு போய் முடிச்சுட்டா நம்மளதில் அப்படி கிடையாது நம்மளதில் வந்து இருப்பு தான் முக்கியம் நம்பு நம்ப நம்பன்னு சொல்ல மாட்டார் அப்போ கூட அதுக்கு கீழே இருப்பு இருக்குன்றத விட்டுட்டாவா அப்படின்னு வாரு போருமா குழந்தை கட்டிட்டு சொல்லுவார் ஜஸ்ட் ஒரு பாசிங் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும் அது ஐயா கேட்ட கேள்வி எங்கேயோ இருக்கும் சொல்ற பதில் எங்கேயோ இருக்கும் பெரிய பெரிய ஒரு மகான் வந்து சொல்றாரு அது நல்லா தெரியும் புரியுதா பெரிய பரம்பொருளே அந்த மாதிரி தான் சொல்ல முடியும் இல்லாட்டி சொல்ல முடியாதுன்னு தெரியும் அவர் சொல்லுவார் கிளீனா அவ வந்து அங்க வந்து அவ புத்திசத்துல பாத்தீங்கன்னா அவ என்ன சொல்லுவா கான்டெம்ப்ளேஷன் மெடிடேஷன் சொல்லுவா விசார தியானம் சொல்லுவா தியான விசாரம் சொல்லுவா எப்படி வேணா போட்டுப்பா அங்க என்ன சொல்லுவா அங்க இருந்துட்டே இருக்கணும்னுவா அறிவு அசைஞ்சுட்டே இருக்குன்னுவா அவளுக்கு அறிவு அசைவோட இருக்கு இங்க அசைவே கிடையாது அசைவே வந்து அச்சலத்திலேருந்து வருது ஸோ எல்லாத்துக்கும் ஃபண்டமெண்டல் வந்து உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர் உள்ளபடி அது எப்படி இருக்கு அது உள்ளதாகவும் இருக்கு உள்ளபடி உள்ளது அது
நீ அந்த மாதிரி உள்ளதாகவே உள்ளலா இருக்கணும். நீ அப்படியே கிடையாது, அப்படியே இரு. அதனாலதான் அகம் நான்ன்றது, அதாவது வந்து வெற்று உணர்ச்சி, இது அகம்ஸ்புரணம்ன்றது வந்து வெறும் அசைவற்ற அச்சலத்தன்மை. அகத்தோடைய பீட் என்ன என்ன? ஸ்டில்னஸ்மா. போருமா, இன்னும் நான் கிளியரா சொல்றேன். ஸ்டில்னஸ், அப்சல்யூட் ஸ்டில்னஸ், அதுதான் அகம்ஸ்புரணம். அதுல வந்து அகம் விருத்தி, விருத்தினாலே வந்து ஆக்சுவலா விருத்தி ஆறுதுன்னு தமிழ்ல சொல்லுவா. விருத்தின்னா வந்து நான் என்னும் உணர்ச்சி, நான் என்னும் உணர்ச்சி. நீ வந்து உள்ள நான் சொல்லிக்க போறது இல்ல, ஆனா ஃபைனஸ்ட் லெவல் வரைக்கும், இந்த இன்ஃபினிட்டெஸ்மல் லெவல் வரைக்கும் தேர் வில் பி மூமெண்ட் ஆஃப் இன்டெலக்சுவல். இது கரெக்டா? ஆமா, இங்க தெரியுறதே எனக்கு அப்படின்னு அதை கூட பேசுவேன். அது தெரியுறதே, அது தெரியுறதேன்னு பேசினவங்க அது கிடையாது. ரைட், ஓகே. பொருள் வேற, பேச்சு வேற. பேனான்ற பேனா, பென் அப்படின்ற வார்த்தை வந்து பென் கிடையாது. ஆனா நந்திதான்ற சொல்லு நான்குள்ள எந்த அளவுக்கு ஏறி இருக்கும்? இன்னும் கேட்டா உன் முகம், உன் முகத்தை நீயே பார்க்க முடியாது. நீ எல்லார் முகத்தையும் பார்த்துட்டு தான் உன் முகத்தை சென்ட்ரலைஸ் பண்ணிப்ப. நான் ஓ, நான் தான் பேசுற போல் இருக்கு, என்னதான் வந்து இவா எல்லாரும் வந்து இது பண்றா போல் இருக்கு, மெச்சுகின்றார்கள் போல் இருக்கு அப்படின்னு நீயா எல்லாம் எல்லாமுமே வந்து அங்க ஸ்விஃப்டா வர்றது வந்து சூக்ஷ்ம சரீரம் வந்து நான்மயமாக வந்துட்டு இருக்கிறதுல சூக்ஷ்ம சரீரத்தை வச்சுட்டு சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்ம சரீரம்னா என்ன? ஃபீலிங்ஸு, தாட்ஸு, இதுதான் சூக்ஷ்ம சரீரம். சென்சேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் தானே ஃபீலிங்ஸும் தாட்ஸும் இருக்க போகுது. ஸோ நம்ம கடைசி ரெண்டு இதை மாத்திரம் சொல்லுவோம், ஃபீலிங்ஸு தாட்ஸு, இதுதானே. ஃபீலிங்ஸ் தாட்ஸ் வழியாவே எப்படி ஃபீலிங்ஸ் தாட்ஸுக்கு மையமா இருக்கிறத உணர முடியும். இதுதான் ரமண மகரிஷியுடைய கேட்ச் பாயிண்ட், புரியுதா? ஆன்மீகத்தை கொண்டு வந்து அழகா முடிச்சு வச்சதனுடைய இதுவே அவர் அப்படித்தான் முடிச்சார். இதுக்கெல்லாம் எவனோ ஒருத்தன் இருக்கணும். அவன் வந்தாதான் இந்த ஃபீலிங்ஸும் இந்த அதை சுத்தின தாட்ஸும் எழுந்து உட்காந்துக்கிறது, உட்காந்துன்னு அந்த உடம்புல திருப்பி ஆட்டம் ஆடுறது. நம்ம தூக்கத்துல எதுவுமே இல்ல, ஆனா வந்து அங்க ஃபீலிங்ஸ் தாட்ஸ் எதுவுமே இல்ல. சோ எழுந்தன அப்புறம் வந்து தேர் இஸ் a thought, a feeling, and plus there is something else. Thoughts, feelings come to someone, right? But not someone, it's something, and then it forms into someone. But that something, when without thoughts and feelings, it's just that okay, that aduk this intellect has to come to a grinding halt. அது அது வந்து அது பண்ணக்கூடியவர் குரு தான். குரு, ஓகே. ஏன்னா பார்த்தேன்னா உனக்கு அந்த சைடு வந்து நீ இன்னும் அதை வந்து அனுபவிக்கல. எல்லாம் இன்னும் கூட வேர்ட்ஸ் தான் உனக்கு. இப்ப நான் சொல்றதெல்லாம் கூட வேர்ட்ஸ். கரெக்ட். உள்ள இருக்கிற அது வந்து நல்லா வந்து அதை அதை வந்து என்ன பண்ணணும், அந்த பொய்யா இருக்கிறது ரெண்டும், அதாவது புத்தியும் மனமும் அந்த இடத்துலயே விழணும். அது வரைக்கும் இது வேர்ட்ஸ் நான் சொன்னது, கரெக்டா? கரெக்ட். சோ ஓகேவா? இது ஒரு ஐ அக்செப்ட் இட் அப்சல்யூட்லி. யா, சோ தட்ஸ் தி ரோல் ஆஃப் குரு. நாட் ஒன்லி இரு, நாட் ஒன்லி தட். இங்க வந்து இப்ப வந்து உனக்கு நீ வந்து உன்னையே நீ உடம்பா பாக்குறதுனால தான் உன்னுடைய புத்தியும் உன்னுடைய தாட்ஸும் வந்து பவர்ஃபுல்லா மெமரியிலேருந்து ஒர்க் பண்றதுன்றது கூட தெரியாமல் ஈவன் சுபவாசனைகளா இருந்து இந்த ஞான சாதகத்துக்கோசரம் நீ வந்து அற்புதமா ஃபைனஸ்டா டீட்டெயில் வரைக்கும் போய் உன்னுடைய அனலிட்டிக்கல் மைண்டை யூஸ் பண்ணி நந்திதாவா இருந்து கேள்வி கேட்டா கூட அந்த நந்திதாவை வந்து தூக்குறது வந்து ஒரு குருவினாலதான் முடியும். உள்ளேந்து அந்த இன்டலெக்சுவல் லெவல்ல இருந்து அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு சர்ஜரி மாதிரி, புரியுதா? இது வந்து பில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் லைஃப்ஸுக்கு அப்புறம் நடக்கிறது இது. இதை வந்து உயிரோடு இருக்கிறவர் பண்ணாமல் யார் பண்ண முடியும்? ஒரு சாதாரண உடம்பு விஷயத்துக்கு வந்து டாக்டர் கிட்ட போகிறோம், அவர் குருவாக மாறிடுறாரு, கரெக்டா?
ஏதாவது ஒரு பாட்டு கத்துக்கணும்னா போனா நீங்க இந்த இடத்துல சொரம் சரியில்லை, நீங்க கொஞ்சம் வந்து எந்தவோ உங்களுக்கு வரமாட்டேன்றது அப்படின்னு அந்த அந்த குரு சொல்றா. பாட்டு கத்துக் கொடுக்குற குரு, அவரு பிசிக்ஸ் கத்துக் கொடுக்குற குரு வந்து இல்ல இட் டசன்ட் கோ லைக் திஸ் இது வந்து இப்படி இருக்கு போட்டோன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எல்லாத்துக்கும் இதுக்கெல்லாம் வேணுமா குரு? இது என்னங்க? இது வாழ்க்கையே உயிரே என்ன? அது அந்த உயிரே பொய் உயிர், உடம்புல இருக்கிற உயிர் பொய் உயிர். அதை கொண்டு வர்றது மனமும் புத்தியும் அகந்தையுமா இங்கே சுழண்டன் இருக்கு பிரபஞ்சமா. அதை தவிர இங்க இந்த இந்த போக்கிரிகளை தவிர அப்போ ஒரு சேர பிரபஞ்சத்தையும் விழ வைக்கிறாரு. மனத்தை விசாரிச்சு நேம்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸை விழ வைக்கிறாரு. அப்புறம் வந்து சென்டராக இருக்கிற ஐயையே வந்து சுட்டி காமிச்சு இதுவா பாரு இவ்வளோதானா கதை? ரேஷியல் மெமரியா கதை? காஸ்மிக் மைண்ட்லேருந்து வர ரிஜிஸ்ட்ரேஷன்ஸாக கதை? இந்த கர்மாவா கதை அப்படின்னு சொல்லிட்டு அதையே முடிச்சு வைக்கிறாரு. இப்போ இதுக்கு எப்படி குரு வேணும்? கரெக்டா? உங்களுக்கு சொல்லு சொல்லு. இப்போ ஸ்பேஸ் கான்செப்ட் வந்து does it have any importance? Space on the I mean is that the physical presence should be there or ulagathla enga irnalo ipo or guru abdinte otharnda and then will it help or should you be in physical presence of that guru? Ipo vandu edhukku vandu andha kaalathil irund kovilgal ella nirmanichiruka கோவில்கள் அது என்ன வைப்ரேஷன்? அந்த கோவிலினுடைய கட்டட வைப்ரேஷனா? அங்க வந்து அந்த ரிஷிய வந்து அவர் அதிஷ்டானமா அவருடைய சமாதி இருக்கும். அவர் உடம்பு இன்னைக்கோ ஒரு ஃபார்ம்ல இருந்த ஒரு ரிஷியோ மகானோ ஞானியோ அவரோட உடம்பு தானே வந்து திருப்பதியில கொங்கண மகரிஷின்னு பேரு. சரியா? அவருடைய ஜீவ சமாதி, அதாவது இறந்த பிறகு அந்த உடலை அந்த இடத்துல போட்டிருக்கா. அந்த உடல்ல தானே அந்த பரம்பொருளான ஸ்பிரிட் வாசம் பண்ணிட்டு இருந்தது. கரெக்டா? அந்த பரம்பொருள்னா என்ன அர்த்தம்? அதுதானே கம்ப்ளீட் இந்த வேக்கிங் ஸ்டேட்டினுடைய காஸ்மாஸும் அதுதானே. அது மாத்திரமா அது மொத்த கனவு காண்ற மனத்தையும் கொன்று தனி இன்டலெக்டில் இருக்கிற நானையே கொன்று அதனுடைய அனுபவ திரட்சிகள் அத்தனையும் பொய்கள்ன்றத காமிச்சு கதி அடைஞ்சு மெய்ப்பொருளாகவே வாழ்ந்துருந்த ஒரு கூடுக்குள்ள வாழ்ந்துருந்தது. இதே 5 அடி 6 அடி மனுஷனா அது வாழ்ந்துருந்தது. வாழ்ந்துருக்கும் போது எவ்வளோ பவர்ஃபுல்லாக அது இருந்திருக்கும். புரியுதா? அதை உணர்ந்தவா அருகில் இருந்து உணர்ந்தவாலாம் ஐயோ இது வந்து என்னவோ பெரிய பொருள்பா அப்படின்னு சொல்லிட்டு அதனோட மகிமை உணர்ந்து உணர்ந்து என்ன பண்ணா அதை எங்கேயோ ஒரு இடத்துல போதச்சு அது மேல ஏதோ வச்சிருப்பா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது சீனிவாச பெருமாளா எடுத்து வெங்கடாஜலபதி ஆயிடுத்து. அப்போ வந்து எதுக்கு வந்து அங்க ஜருகண்டி ஜருகண்டின்னு 24 மணி நேரமும் கூட்டம், ஒரு செகண்டுக்கு மேல ஒரு தரிசனம் கிடைக்கிறது இல்லை. அதுவே கிட்டத்தட்ட ஒரு 100 அடி 150 அடி 200 அடிக்கு பின்னாடி ஒரு பாசிங் கிளான்ஸ். புரியுதா? இந்த லவ் பண்றவாளுக்கெல்லாம் வந்து அப்படியே அவன் முகம் தெரிஞ்சிடாதா, அவன் முகம் தெரிஞ்சிடாதா, அதுக்குள்ள அதை பார்க்கறதுக்கு கண்களை நேரையும் திருப்பிட முடியாது. புரியுதா? வெக்கம் வேற வந்துடும் பொண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி. புரியுதா? ஸோ இப்படி கவிஞர்களுக்கு ஒரே இதுவாகலாம் போய் அப்பேற்பட்டதெல்லாம் கடந்த ஒரு பொருள் வந்து ஒரு சிலையா உட்கார்ந்துருந்தா கூட 10 ரூபா போடுறவன்லேருந்து பல கோடி ரூபாவை கொண்டு போய் அங்கே டீல் போட்டு கொட்டுட்டு வரவன் வரைக்கும் எல்லாரும் 1 நிமிஷம் 1/2 நிமிஷம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இவ்வளோதான் தரிசனம் கிடைக்கிது. என்னது அந்த பவர்? அதை போல அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறவர் எப்படி பவர்ஃபுல்லாக இருப்பார் நினைச்சு பாரு. புரியுது? ஒரு விசேஷம் இருக்கு அந்த இடத்துல. ஸோ இது வந்து ஒரு கோவில்ன்றதே இப்படி இருக்கும் பொழுது அப்படியே இப்ப அந்த கோவில்ல இருக்கிற வெங்கடாஜலபதி ஏதானும் நீ கேள்வி கேட்டா சொல்லுவாரா? ஓகே, நீயே வந்து ஒரு 500 கோடி டெபாசிட் பண்ற வச்சுக்கோ. ஓகே, நீ இருமா, நீ 24 hours இருக்கலாமா அப்படின்னு வெங்கடாஜலபதி மேல. ஏன்னா 500 கோடி வெரி பிக் மணி. சரி, நீ 500 கோடி கொடுத்துட்டு எதிர்க்கே உட்காருமான்னா கூட நீ இப்ப கேட்கிற கேள்விகளுக்கு அந்த வெங்கடாஜலபதி பதில் சொல்லுவாரா